எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நினைக்கிறேன். அண்ணா உங்கள் இளம் பாத்தி, நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறது இளம் டெக். ஸோ புதிய பேக்ரவுண்டா தெரியல, ஸோ அது அப்படித்தான். புதிய ஸ்டுடியோ ரூம் நம்ம பண்ணியாச்சு. நம்ம இன்னைக்கு செம்மையான ஒரு கேஜெட்டை தான், கேஜெட்னு சொல்ல முடியாது, ஒரு கார்னு சொல்லலாம், ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார், வயர்லெஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஜம்மு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதோடைய ஸோ அதுதான் இந்த கார், தெரியுதா? பச்சை கலரில் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, ஜம்மு இருக்கு, ஓகேவா? அண்ட் அவ்வளோதான். இந்த சைட் பார்த்தீங்கன்னா கவர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏமா இருக்குது, அது பிஞ்சும் போச்சு. ஸோ கார் நல்லா இருக்கு, நான் பார்க்குற நல்லாயிருக்கு, நான் என்ன ஓட்டலை. ஸோ பாருங்க அவங்க கொடுத்தது, ஸோ இதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, அது பிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரை வெளியே எடுத்துடலாம். ஸோ வரமாட்டேங்குது, போட்டு கட்டி வச்சுருக்காங்க போல. சிசர் எடுப்போம், சிசர் வெயிட் பண்ணி சிசர் வந்துடும். ஸோ சிசர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாயமாக வந்துடுச்சு, ஸோ கட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டு உள்ளே ரெண்டு டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுச்சு. நம்மளுடைய காரை செம்மையாக இருக்கு நம்மளுடைய கார். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ராக் த்ரூ, நல்லாத்தான் இருக்கு, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு டபா கொடுத்துருக்காங்க, டபா. ஸோ ஒரு டபா பண்ணி டபா இருக்குது, வெளியே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அடி ஓப்பனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா டேபிளில் வச்சு எடுத்துக்கலாம், உள்ளே வச்சு பணம் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேஃபாக கொடுத்துருக்காங்க, ரெண்டு மூணு டேக்லாம் போட்டு. ஸோ அந்த உள்ளே இருந்த டேக்லாம் கட் பண்ணி விட்டது. ஸோ இங்கே ஒரு டேக் இருக்குது, அண்ட் கீழே ஒரு டேக் வந்துருச்சு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு டேகு. நம்மளுக்கு ரிமோட் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதோடய ஃபங்க்ஷன்ஸும் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி கன்று மாதிரி அமுத்துனீங்கன்னா, ஸோ பாருங்கள் கன்று மாதிரி அமுத்துனா ஃப்ரெண்டு போகுது, இப்படி அமுத்துனா பேக். ஏன்னா நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஓட்டியிருக்கேன், அதனால ஒரு இது இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டேர்னிங், அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செம்மையான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் அந்த பாக்ஸ் என்னென்ன தெரியல, ஓப்பன் பண்ணிடலாம். சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஏதோ சார்ஜர் தெரியல, செக் பண்ணிட்டுனா. சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஐ திங்க் சார்ஜர் இதோட தான் தான் இருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா செல்லு தான் போடுறோம்னு அந்த மேனுவலில் பார்த்தேன். ஸோ இது எடுக்கும்போது தெரிஞ்சு அதான் பார்த்தேன், இதோட சார்ஜர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணோம், ஏன்னா சார்ஜ் இல்லைன்னு தான் சொன்னோம். நம்ம டெஸ்ட் எல்லாம் உள்ள போடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மேனுவலில் படிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார் ரெடி. ஸோ நம்ம பேட்டரியை கழிக்கலாம். ஐயோ இன்டர்நெட்டு, வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு லைட்டாக ஒரு டார்ச் மாதிரி போட்டு காமிக்கிறேன், கிளியர் ஆகுது. ஓகே டன், இந்த லைட். ஐயோ இன்டர்நெட் நீங்களே பா, அதான் அந்த நான் கை வச்சுருக்கேன் பாருங்க, அதான் இந்த நட்டு கழுற பாருங்க, இதோ இதுதான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கழட்டி எடுக்கணும். ஸோ
So, this is the time lapse. So, this is the time lapse.